ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு லாவெண்டர்கள் இன்றைக்கி நம்ம சுவையான மில்க் பவுடர் சேமியா பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி அரை கப் ஜவ்வரிசி எடுத்து நெய்யில் நல்ல கண்ணாடி மாதிரி வர்றது வரைக்கும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி ரெண்டு கப் சேமியாவை நெய்யில் நல்லா வறுபடுற மாதிரி வறுத்து அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க அதில் நம்ம வறுத்து வச்சுருக்க ஜவ்வரிசியை ஆட் பண்ணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்த பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் மில்க் பவுடரில் ரெண்டு கப் தண்ணி ஊற்றி காய்ச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதை இதில் கலந்துக்கோங்க அப்புறமா ரெண்டு கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க சுகர் ஆட் பண்ண பிறகு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கடாயில் நெய் ஊற்றி நெய் காஞ்ச பிறகு கொஞ்சமாக அண்டிப்பருப்பும் கிஸ்மஸும் இந்த நெய்யில் ஆட் பண்ணிக்கோங்க அதை நல்லா வறுத்துக்கோங்க அண்டிப்பருப்பு ஒரு ப்ரௌன் கலரில் வரது வரைக்கும் முந்திரி பலூன் ஆகிறது வரைக்கும் நல்லா வறுத்து பாயசத்தில் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம சுவையான மில்க் பவுடர் சேமியா பாயசம் ரெடி தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்